தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு நிலவரம் தொடர்பான அறிக்கையை சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழுமையான விவரங்களை செய்தியாளர் வெங்கடேஷனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் வெங்கடேஷன், தற்போதைய கொரோனா நிலவரம் என்ன, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது நாளுக்கு நாள் கொரோனா தொற்றானது தொடர்ச்சியாக அதிகரித்து வரக்கூடிய சூழலில் தொடர்ச்சியாக இன்று நான்காவது நாளாக 15,000 கடந்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் பாதிக்கப்படவுடைய எண்ணிக்கை 15,830 பேர் இன்றைய தினம் கொரோனா தொற்றுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இன்றைய தினம் சிகிச்சை பெற்று குணமடைந்து வீடு திரும்பவர்களுடைய எண்ணிக்கை 14,443 இருக்கிறது. அதே போல தற்போது மருத்துவமனையில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவர்களுடைய எண்ணிக்கை 108,855 பேர் வந்து தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதே போல இன்றைய தினம் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 77 இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக இதுவரை தமிழகத்தில் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 13,728 இருக்கிறது. அதே போல சென்னையில் வந்து இன்றைய தினமும் அதே போல பாதிப்பு அதிகமாக இருந்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் 4,640 பேர் சென்னையில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 996 பேரும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் 1,181 பேரும், கடலூர் மாவட்டத்தில் 195 பேரும், தர்மபுரி மாவட்டத்தில் 179 பேரும், திண்டுக்கல்லில் 180 பேரும், ஈரோட்டில் 180 பேரும், அதே போல கள்ளக்குறிச்சியில் 84 பேர், காஞ்சிபுரத்தில் 301 பேர், கன்னியாகுமரியில் 322 பேர் என தொடர்ச்சியா மொத்தம் 15,850 பேர் இன்றைய தினம் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசு தொடர்ச்சியாக கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் விதமாக இரவு நேர ஊரடங்கு, அதே போல ஞாயிற்றுக்கிழமைகளில் உரு ஊரடங்கு அமல்படுத்தி தொடர்ச்சியாக கொரோனா தொற்றை மக்கள் வந்து பொது இடங்கள் கூடக்கூடாது என்று பல்வேறு கட்டுப்பாடுகளை தொடர்ச்சியாக விதிக்கப்பட்டு வரப்படுகிறது. கொரோனா தொற்றும் தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டு வரக்கூடியது நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைய தினம் 77 பேர் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன்.